ஸோ புக் பண்ணுறமோட ஃபர்ஸ்ட் எபிசோடு இவங்க வந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இவங்களால் மட்டும்தான் அது அவ்வளோ நல்லா பண்ண முடியும். இவங்க வந்து ஒரு நாட்டிய பேரொளி, ஒரு இசை சூறாவளி, ஒரு நடிகர் திலகம். என்னடா அப்படிலாம் பண்ணாதீங்களா, அவ்வளோ பில்டப் கொடுக்குறேன். ஸோ அவங்க தான் இன்றைக்கி நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஷோவை இன்னும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் வர போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ரேமா ஷோ. என்ன சமைக்க போறீங்க? தேவையான பொருட்கள் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த தேவையான பொருட்களை நீங்க சும்மா சொல்ல போறது இல்ல, அது வந்து ஒரு டாஸ்க் கூட ஆரம்பிக்க போறோம். இந்த பொரி உண்டு இருக்கு இல்லையா, சோ யாரையுமே நாங்க வந்து சும்மா வெல்கம் பண்ண மாட்டோம், ஒரு ஸ்வீட்டோட தான் வெல்கம் பண்ணுவோம். சோ உங்களுக்கான ஸ்வீட் இதோ. Thank you. சாப்பிடலாம் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சிக்கன். சிக்கன். அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா. Come on Rema. உங்களுக்கு எந்த வாய்ஸ் ரொம்ப பிடிக்குதோ முத வாய்ஸ் வரட்டும், அந்த வாய்ஸ்ல நீங்க பேசி காட்டலாம். பசுச்சி பசுப்புகளும் வராறாம் கடைசியா. அசிங்கமா பேசுதுப்பா, பொக்கான்னு ஆரம்பிச்சதுப்பா, அந்த கெட்ட வார்த்தை எனக்கு தெரியும்பா. குக்கரு ஏங்க, இதெல்லாம் சோ பண்ணி குக்கர்லாம் அடிக்கிறேன்னு பேசக்கூடாது, தனியா போய் அது பண்ணுங்க அதுன்னு சொல்லக்கூடாது. அது இல்லையா, அது இல்ல, அது இல்லையாமே. சாப்பிடக்கூடாது. சிக்கன், வெங்காயம் கூட்டாரு, அவரு அவரு வெங்காயம், தேங்காய். உனக்கு நல்லா புரியுதப்பா. அவங்க அப்பா வந்து இதுதான் அடிக்கடி சாப்பிடுவாராம். இருப்பா ஒரே சாரலா இருக்கு, தொடச்சுட்டு அப்புறம் கேப்போம்பா. ஐட்டம்ஸ் இல்ல இல்ல, மசாலா ஐட்டம்ஸ். யா யா சூப்பர். இருடா இருடா, சைனீஸ்ல இருந்து போல இருக்கடா. கரம் மசாலா, உப்பு, பால்கோவா, மிளகு. என்னங்க கல்லலாமா போட்டு சமைக்கிறீங்க, சமைக்க வந்தீங்களா? கல்லு இல்லப்பா, அது இல்லப்பா. முடிஞ்சு மேல தூவி விடணும். தக்காளி தக்காளி தக்காளி. ஓகே ரேமா, நம்ம இப்ப சமைக்கிறதுக்கு முன்னாடி
இந்த இதெல்லாம் வெட்டி வைக்கணும்னு சொல்வாங்கல வெங்காயம் தக்காளி இதெல்லாம் பண்றோமா பண்ணிரலாமா ஆ பண்ணிரலாம் பண்ணிரலாம் தக்காளி என்ன வெங்கிட்ட ஆ செஃப் வெங்காயம் ஓகே ஆ இது இது தக்காளி தக்காளி வெட்டிடுவோம் ஆ இந்தா இங்க வா ஆ சரி இப்போ இந்த வெங்காயத்தை எப்படி வெட்டணும் ஏதோ சின்ன சின்னதா பொடிச்சு பொடிச்சா வெட்டணும் சொல்வாங்க நல்லா chop பண்ணனும் அய்யோ போச்சு அவனுக்கு என்னன்னு தெரியாது போ ஏய் சாப்பு ஏய் தெரியும் தெரியுமாப்ள சாப்பு யா போடி போடி இதுமே அப்படிதான் தக்காளி குடிப்பியா chop பண்ணி ஓகே ஓட ஒரு தக்காளி போதும் ஒரு தக்காளியா ஒன்னு போதும் அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு தக்காளி போதும் ஆமா சிக்கனமான சமையல் இல்ல நம்ம கிட்ட வந்து எலுமிச்சை பழம் இருக்கு தயிர் இருக்கு அதுவும் போட்டா இன்னும் புளிப்பாயிடும் அப்படியா ஓகே இப்போ அதை கட் பண்ணிட்டு இருக்கிற கேப்ல ரேமா வந்து நடிச்சு நாங்க பாத்துறோம் டான்ஸ் ஆடி நிறைய பாத்துறோம் அத தாண்டி ரேமாக்கு வேற என்னென்னலாம் அந்த இருக்குமா இருக்குமா அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்றாங்க சோ ஆக்சுவலி பேசிக்கா நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் சோ ஒரு போல் ஒன் பிசினஸ் ஒன்ன ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்களா ஃபேஷன் டிசைனிங் ஃபேஷன் டிசைனர் Dress எல்லாம் வந்து டிசைன் பண்ணுவீங்க ஆமா இது எதும் ஓ இது நீங்களே தச்சதா சரி சோன்னு பாதியிலே வந்துட்டீங்க இல்ல தச்சினே இருக்கும்போதே வந்துட்டீங்க you know this is trend இதுதானா ட்ரெண்ட் யூ நோ சூப்பரா இருக்குங்க திரும்புங்க சூப்பருங்க இல்லங்க வாவ் அப்படி சொல்ல வந்த சூப்பருங்க சாப்பிடுற போறது நீங்கதான் அம்மாதான் முதல்ல சரி ஓகே இப்ப அத தாண்டி வர நீங்க நல்லா பாடுவீங்களா அங்க கேள்விப்பட்டோம் எங்களோட உளவுத்துறை சொன்னிச்சு ரேமா அவர்கள் சூப்பரா பாடுவாங்க அப்படினு உங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு இந்த கட் பண்ணும்போது அவங்களுக்கு அசதி தெரியாம இருக்கணும் கேமராமேன் எல்லாம் உங்க வாயை பார்த்து நிக்கறாங்க அதுக்காக ஒரு பாட்டு நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல யாரு தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது சோ சிக்கன் வந்து மேரினேட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கு மேல நம்ம வந்து இப்ப சிக்கன் என்ன பண்ணிருக்கோம் நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவுன சிக்கன் இது ஆமா கரெக்ட் சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இது என்னன்னு முதல்ல சொல்லுங்க இது வந்து மஞ்சள் தூள் ஆ சரி சரி மஞ்சள் தூள் தான் ஆல்ரெடி நம்ம போட்டுருக்கோமே அது போட்டு கழுவுறதுக்கு இது வந்து மேரினேட் பண்றதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இது இப்பதான் போட்டோம் மஞ்சள் தூள் அதான் மஞ்சள் தூள் ஆ அதுக்கு அப்புறம் இது வந்து கரம் கரம் மசாலா சோ இதும் கொஞ்சோண்டா போடுறோம் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு வாய் ரொம்ப கியூட்டா இருக்கு அஞ்சு திருப்பி பண்ணுங்க அவங்க கிட்ட ஒரு தடவை அத நானே பார்த்து நிக்கிறேன் கொஞ்சோண்டு வாவ் கடைசியா அந்த ஜெனிலியாட்ட பார்த்தது நான் அடுத்து வந்து இஞ்சி பூண்டு அவரா அவரா கொஞ்சோண்டு வாவ் பார்த்த கொஞ்சோண்டா கேட்டுகிட்டே இருக்கு நம்மள இருக்கு இந்த கொஞ்சோண்டு ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு அடுத்து என்ன போடணும்னா தயிர் அது எவ்ளோ அது அவன் கண்ணதுரடா ஓகே சோ தயிர் வந்து இப்ப தெரிதாடா என் கஷ்டம் ஏய் சூப்பர் பாமி இல்ல இல்ல நல்லா கஷ்டப்பட்டு செய்றாங்க இப்ப இன்னொரு வேளை இருக்கு முடிச்சிட்டீங்களா இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் கீறி கொடுங்க தேங்க் யூ தக்காளி இது ஆ உங்களுக்கு ஒரு வேளை கீறி கொஞ்சம் கீறி கொடுங்க இப்போ இத என்ன பண்ணா எல்லாத்தையும் சேர்த்து mix பண்ணனும் ஓகே இது வேற ஆ புடிச்சுக்கோங்க தேங்க் யூ பத்தியா பா என் வேலைய உனக்கு அண்டு சிக்கன் நிக்கிறதுக்கு நான் எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியது இருக்கு பாருப்பா நல்லா இருக்கு ஆ யா யா ஆ இது வந்து கொஞ்சம் எல்லா சிக்கன்லயும் வந்து இந்த மசாலா mix ஆன வரைக்கும் mix பண்ணனும் இதுல வந்து ரெடியா lemon ஆ lemon எல்லாம் ரெடி கொடுங்க lemon டா அல்ல அந்த இது எடுத்துருங்க சீட்ஸ் எடுத்துருங்க ஏன் போட கூடாது சீட்ஸ் ஏங்க அப்படியே போட்டா அப்படியே போட்டு வர்க்க முடியும் போடலாமே பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா இந்த கீழ எல்லாம் கொஞ்சம் கடக்கு பாருங்க இது எவ்வளவு பண்ணு கொஞ்சம் ஆ சரி இதோ தாவலோ வண்டினே சோ இதோ கொஞ்சம் 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 ஓகே சோ அதையும் சேர்த்து போ நம்ம என்ன பண்றோம் சரி lemon எதுக்காக அதல புளிஞ்சோம் அந்த ஒரு இருப்பா இப்பதான் ஒதுக்குது வாய் அந்த ஒரு பாருங்க எச்சப்படி துப்புங்க சும்மா சாமி இடத்துல விளையாடி நிக்காதீங்க ஓகே டேஸ்ட்காக லெமன் அதே மாதிரி தயிர் உப்பு உப்பு இதுதான் அப்ப கேட்டேன் உப்பு எவ்வளவு போடணும் அங்க அங்க சாவுடா அப்படி இல்ல ஜூன்
எப்பா இனிமேல் கொஞ்சோட்டுக்கு நீ அங்க போயிடுப்பா சரி இப்ப இல்ல இப்ப இல்ல எதையும் சேர்த்து என்ன பண்ணனும் இது அதான் கலக்கணும் ஆ ஓகே இப்போ இத கலந்தாச்சு இது வந்து ஒரு ப்ளேட் போட்டு மூடிடலாம் சரி ஆ குட் ஐ லைக் ஏ தெரியாதே சரி இப்போ இப்ப நான் கைய பிடிச்சிட்டுமே என்ன சொல்லலாம் நான் அங்க மூணு இல்ல நான் மூணு கை பிடிக்கணும் ஓகே 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 ஹாய் ஹாய் இல்ல இல்ல இந்த இவன் உங்களுக்கு கை கொடுக்க ஆசை பண்ற மாதிரி இருக்கு ஈரமா பொன்னிறம் வந்துச்சா என்னோட ஒரு பொண்ணு பொன்னிறமா வர வரைக்கும் எனக்கு ஒரு டவுட் இருந்தது எங்க இப்படி பிடிக்க தெரியும் அடுத்த கவுண்டருக்கு எந்த வருவாயும் தெரியும் ஆகும் ஓகே இது இப்ப பொன்னிறம் ஆயிடுச்சு நம்மளே மனசுல நினைச்சுக்க வேண்டியதா என்ன பண்ணுனா கருவேப்பிலை போடணும் ஓகே எவ்வளவு போடணும் கையில எவ்வளவு தான் போட்டுக்கணும் இருபத்தெட்டு இலை ஓ அதுவா ஜோக்க மறந்துட்டா கொஞ்சோண்டு போடுங்க இதான் வந்து கொஞ்சோண்டு உங்க கையில இருக்கும்போது கொஞ்சோண்டே நிறைய தெரியுதுங்க எங்களுக்கு சரி இப்ப வந்து இது போட்டோம் கருவேப்பிலை போட்டோம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டோம் போட்டதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்சம் சிம்ல வச்சுப்போம் இப்ப கொஞ்சம் பச்சை மிளகாய் போடணும் கீரி இது என்னது என்ன யார் நறுக்குனா யார் ஏன்டா அப்படி பண்றீங்க இவன் தான் இது கீரை தான் சொன்னேனா சரி இருங்க இருங்க இந்தாங்க இப்ப கீரி பண்ணுமா ஆ அப்படி கீரணும் இல்ல நடுல கீரணும் பாத்து 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 முருமியா அவ்வளவுதான் சூப்பர்ங்க நீ அவ மிஸ் ரேமா எஸ் உடம்புல டிஷ் எந்த லெவல்ல இருக்கு அது ஒரு லெவல் இருக்கு என்ன நான் இப்படி சொல்றேன் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல அம்பேசரியம்மா நல்லா தான் இருக்கா சரி இப்ப என்னென்ன போட்டிருக்கோம் இது வரைக்கும் நம்ம ஆயில் ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டு அது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு இது மூணு போட்டு நல்லா வதக்கிட்டோம் அது வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டோம் வெங்காயம் பொன்னிறம் வந்தது வரைக்கும் வதக்கிட்டோம் அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கோம் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கோம் ஓகே டன் என்ன போடணும்
தக்காளி போட போறோம். சாப் பண்ணி வச்சிருக்க தக்காளியை உள்ளே போட வேண்டும். நான் ஒரு மிகப்பெரிய டான்சர், தெரியாம பண்ணுங்கிறீங்க நீங்க. மல்லித்தூள் மட்டும்தான் ஃபுல் டீஸ்பூன் போடணும். ஃபுல் ஃபுல் மதுரை தானடா மதுரை இல்ல மூளு மூளு கரண்டி போடணும். மூளு கரண்டியா? அத சொல்லுங்க. ஓகே சூப்பர். நல்லா வதக்கணும். வதக்கிட்டோம். சோ அவ்வளவுதான், எல்லா மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம போட வேண்டியது மெயின் டிஷ். வேமா சிக்கன். எஸ் மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை இப்போ நம்ம உள்ள சோ எக்ஸ்ட்ரா வாட்டர்ல ஆட் பண்ண கூடாது. இதுல இருக்க வாட்டர்லயே அது வந்து வேகணும். வேணா அதை கழுவி ஊத்துறாமா? உங்க வேணா ஊத்தலாம். சிரிச்சு ஹர்ட் பண்ண கூடாது. அத ஜோக்கன் பண்றாங்கன்னா சிரிக்க. எஸ் தேங்க் யூ. அவன் பாத்துவாங்க. நான் பத்திட்டாங்க பாருங்க. டீம் ஒர்க்கப்பா. அடுத்தது உங்களோட கனவு இதுதான். நான் இதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கேன். இதான் என்னோட அல்டிமேட்டான கோல்னா. ரேமாவோட கோல் என்ன? டான்சர் இந்த ஃபீல்ட் அதை தாண்டி எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பிகேம் எ வுமன் என்டர்பிரெனர். புரியலங்க. அதாவது பிசினஸ் பிசினஸ் மாதிரி. ஆ இதுல வருவாங்க விசுவாசம் படுத்துற நேந்தர் வருவாங்க அந்த மாதிரி. நாம அப்படி சொன்னா தான் எங்களுக்கு எல்லாம் புரியும். அடே சோ இப்போ வந்து அப்படியே வேகட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். ஓகே. இது எப்படி கிரேவி மாதிரி இருக்குமா? இல்ல இது வந்து அதானே இப்டியே நம்ம வேக விட்டோனா இது வந்து ட்ரையா வரும். ட்ரை சிக்கனா சாப்பிடலாம். அத ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பார் ரசம் சாப்பாடு இதனால கொக்குமா இருக்கும். ஆமா. இதுவே வந்து கொஞ்சம் கிரேவியா வேணும் அப்படினா அதுக்கு we have a separate thing to do. என்ன பண்ணனும் அதுக்கு? அதுக்கு என்னென்ன தேவை அப்படினா தேங்காய், கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், கொஞ்சம் கசகசா. சரி ஓகே. சோ இது எங்க கத்துக்கிட்டீங்க? நீங்க யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரும்போது அடே வரவேல காதுல கேட்டு வந்து அப்படியே பண்ணியாச்சு. ஓ என்ன இவ்வளவு போதும் போதும். அவ்வளவுதான். ரெண்டு பீஸ் போதும். அப்புறம் ஒரு 3 பீசஸ் கேஷ்யூ நட்ஸ். என்ன தப்பு? இங்கிலீஷே சொல்லிருக்கலால தான கொஞ்சம் கசகசா. சோ மிக்ஸில போட்டு இப்போ தேங்காய் போடாது. ஓகே சூப்பர். எல்லாம் கிரிட்டிங்க வெந்திருச்சு. சிக்கன் வந்து வெந்திருச்சு. சோ இது இப்டியே நம்ம சாப்பிடலாம். இப்படி சாப்பிடலாம். சோ இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்பெஷல் ஐட்டத்தை இறக்க போறோம். அந்த தேங்காயோட எசன்ஸ் உள்ள இருக்கும்போது நல்ல ஒரு ஓகே. சோ பரக்கிலமா انا உண்மையிலேயே நான் நம்பவே இல்ல. நல்ல வாசனை. வேற லெவல். கரெக்டான காரம், கரெக்டான மசாலா,
உப்பு இப்போ எல்லாமே பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு சரி சாப்பிட்டு முடிச்சிட்டு வாங்க ம் அது எப்படி நீ ஏதோ போய் சொன்னினா நான் அவனே இல்லப்பா நல்லா இருக்குப்பா உண்மையிலேயே பா ஓ யம்மி ம் வீரு சூர்வாணி கங்கிராச்சுலேஷன் थैंक यू ஏ சோ ரேமா ஸ்பெஷல் சிக்கன் ரொம்ப அழகா இருந்துது அத தாண்டி ரொம்ப டேஸ்டா இருந்துது சோ அதுக்கு முதல்ல நன்றி உங்களுக்கு थैंक यू சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாத்தையுமே வந்து எப்படி சொல்றது ஒரு கோயிலுக்கு போறது மாதிரி முதல்ல பார்த்தா விநாயகர் தான் இருப்பார் விநாயகர் கும்பிட்டு தான் நம்ம அந்த கோயிலுக்குலயே போவோம் புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு அது மாதிரி நம்ம ஷோவுக்கு ஒரு தெய்வம் மாதிரி வந்து முதல் ஷோவா இன்னைக்கு இவ்ளோ கிராண்டா இவ்ளோ கிராண்டியரா இவ்ளோ டேஸ்டியரா பண்ணி கொடுத்துருக்கீங்க थैंक यू सो मच உங்களுக்கு நம்மளோட சேனல் சார்பா ஒரு थैंक यू எப்படி இருந்தது ஷோ எப்படி இருந்தது எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க டீமேட் ஃபன் சீரியஸா நான் சத்தியமா எதிர்பார்க்கல இல்ல நிஜமா சொல்றேன் மக்களே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா Black Sheep Goer சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க ஆல் கிளாஸ் பக்கமாஸ்